பல குற்றங்களுடன் தொடர்புடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் உரிய முறையில் விசாரணை நடத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படாவிட்டால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த பதவியில் நிலைத்திருக்க மாட்டார் என மத்திய மாகாண சபை உறுப்பினர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற அதிகாரத்தை பகிர்ந்து ஐக்கியப்படும் இயக்கத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இங்கு அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், புரல்ல பள்ளிவாசல் தாக்கப்பட்டதை நினைச்சு நாங்கள் போன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நாங்கள் பேசினோம். இதை புரல்ல போலீஸால் டிஐஜி பூஜி ஜெயசுந்தர் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்றது நாங்கள் சொன்னோம். போலீஸ் மா அதிபர் தான் இது உடனே ஒரு போலீஸ் ஸ்பெஷல் டீம் ஒன்று அனுப்பினார். அதே நேரத்தில் அவரை போன புதன்கிழமை நாங்கள் கண்டு சொல்லி போலீஸால் புரல்ல போலீஸால் எதையும் செய்ய மாட்டாங்கன்னு சொன்ன பிறகு அவர் சிசிடி பாரம் கொடுத்த பிறகு உடனடியாக அதே அந்திப்படை ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கி. அதே நேரத்தில் மற்ற மூணு பேர் இப்போ தேடி கொண்டிருக்கிறாங்க. அவங்களையும் கூடிய சீக்கிரம் பிடிப்பேன்ட்டு இன்றைக்கி வெள்ள காலையில் ஐஜிபியை கால் பண்ணி சொன்னார். இது தான் உண்மையில் எங்களுக்கு நடக்க வேண்டியது. எனக்கு தான் யார் தவறு செஞ்சாலும் அவங்கள பிடிக்கக்கூடிய போலீஸ் ஒன்று எங்கள்கிட்ட இருக்கி அந்த போலீஸில் இருக்கிற ஒஃபீஷியல்ஸ் வந்து இன்னும் மஹிந்த ராஜபக்சே கெச்சர் மாறிக்கிறதுனால தான் அந்த நடவடிக்கை அதை எடுப்படுவதில்லை. எனக்கு தான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு சொல்கிறதுக்கு என்ன, மஹிந்தர் அரசாங்கத்தில் மட்டும் இல்லை பள்ளி உடப்பட்டுச்சு, மைத்திரி அரசாங்கத்திலையும் பள்ளி வாசம் உடைக்கப்பட்டேன்னு காட்ட தான் போனாங்க. ஆனால் கடவுள் காப்பாற்றினார், நாங்கள் எங்களுக்கு ஏழுமா போச்சு. ஐஜிபியை பிடிச்சி சரி சிசிடிக்கு பாரம் கொடுத்து உடனடியாக இவங்க அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் மூணு பேர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஐஜிபி எங்களுக்கு சொன்னார். அந்த நேரத்தில் அவங்க திஸ் அத்தநாயகம் அன்று மைந்தியுடைய அரசாங்கத்தில் பகாவுக்கு ஒரு அமைச்சர் பதவி எடுத்தார். அதுக்கு இன்றைக்கு அவரை பிரைபரியால் வர சொல்லி கொஸ்டின் பண்ணுறாங்க. இப்போ இதையும் கூட வேறமாய் திருப்பாங்களோ தெரியா. எனக்கு கேட்டால் இப்போ இன்றைக்கு சிராந்தி ராஜபக்சே வரசேனா டிவி போலீஸ்கார போலீஸ்காரனை கல்லடிச்சு கொள்ளுண்டு, அவனை ரெண்டு நாளைக்கு அரெஸ்ட் பண்ணுறான், மூணாம் நாள் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதே மைந்தியுடைய அரசாங்கம் சொன்னால் சிஐடிக்கு போனவன் இல்லாட்டி பிரைபரி போன ஒரு நாள் திரும்பி வீட்டுக்கு வரல, நேரம் மறியல் தான் போனான். அன்றைக்கு இந்த யாப்பாளன் எப்படி வேலை செய்யணும்? சில நேரத்தில் மனசை நினைக்கக்கூடும், இது நன்மை கூட செய்கிறாங்களா இந்த அரசாங்கம்? ஏன் போகிறவன்லாம் ரிட்டர்ன் வாரான், பெரிய பெரிய கல்லன்லாம் வெளியே நிற்கிறான், ஏன் இந்த அரசாங்கம் எந்த வித நடவடிக்கை? இது தான் நாங்கள் மைத்ரிபால சிறிசேன சொன்னோம், ரணில் விக்ரமசிங்கே சொன்னோம், அரசாங்கத்தை அமைச்ச அண்டையிலேருந்து இந்த மஹிந்த ராஜபக்சேயும் அலிபாபாவும் 66 கல்லணும் செஞ்ச கலவை மட்டும் உடனடியாக இன்குவைரி பண்ணி எடுத்திருந்தா அவங்க எல்லாம் இன்றைக்கு உள்ளுக்கு இருந்துப்பாங்க, மைத்ரிபால சிறிசேன எந்த பிரச்சனையும் மீந்திக்காது. நேற்று திலான் பேரில் சொல்கிறாரு மஹிந்த ராஜபக்சே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணி முடிஞ்சு, ஆனால் இன்றைக்கு மீடியாவில் சொல்கிறாங்க அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கல. மஹிந்த ராஜபக்சே மைத்ரிபாலன் வேலை செய்யக்கூடிய ஒரு கமிட்டி தான் போட்டிருக்கு, இன்னும் வேலை செய்கிற தீர்மானம் இல்லை, வேலை செய்ய ஒரு கமிட்டி போட்டி. மைத்ரிபாலையை வந்து கோட்டாபே பார்த்தாரு, அதனால கோட்டாட்ட இன்குவரி ஒரு ஓரத்துக்கு போட்டாச்சு. இப்படியெல்லாம் அரசியல் செய்யலாம். இன்றைக்கு மைத்ரிபாலன் நினைக்கணும் கடவுள் அவரை காப்பாற்றினார். அன்றைக்கு 8 ஜனவரி மாதம் சாக வேண்டியார் மைத்ரிபாலையை கடவுள் காப்பாற்றினார். ஆனால் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சேக்கு நாங்கள் ஏன் வேலை செய்யணும்? இன்றைக்கு மைத்ரிபால மஹிந்த ராஜபக்சே கலவை நாங்கள் மூட வேண்டிய எந்த அவசியம் எங்களுக்கு இல்லை? மஹிந்த ராஜபக்சே கலவண்டாரா, சிராந்தி கலவண்டாரா, நாமால் கணவனா, யோசித்த ஆள்கொண்டானா, இதெல்லாம் இன்குவரி நடத்தணும். நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாட்டி மைத்ரிபால சிறிசேன மிச்சம்லாம் இருக்க மாட்டார். அதுதான் நாங்கள் பார்த்தோம், மைத்ரிபால மீட்டிங்கு போன நேரம் நாமால்ட கோலேன் பிஸ்டலோட உள்ளுக்கு போனான் ஹால் உள்ளுக்கு. அந்த இன்குவரி எங்கே? ஏன் அவனை உடனே அரெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலைன்ற இன்குவரி தான் இப்போ வந்திருக்கு. அதனால் ப்ரூஃப் இல்லையா? இப்போ சொல்கிறாங்க ப்ரூஃப் இல்லை. நாங்கள் சிறுபான்மை கட்சியும் சிறு கட்சியும் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவன் என்ன சொன்னால், இந்த 20th அமெண்ட்மெண்ட்டை நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் இதுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டோம்ன்றது நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கே வந்து சரியான அவசரப்பட்டார். நாங்கள் மனோ ஹக்கீம் ரிஷாட் எல்லாத்தையும் ஒரு நாள் கூப்பிட்டு டாக்டர் விக்ரமா கூப்பிட்டு 5 பேரை வச்சுக்கொண்டு எங்களுக்கு சாப்பாடையும் கொடுத்து இது இப்படி செய்வோம் இப்படி செய்வோம் எல்லாம் பேசிக்கொண்டு அதுபோல் திரும்ப எக்ஸ்பர்ட் மாற கொண்டு அசோக் அபேசிங்க மஹிந்த தேசப்பிரிய எல்லாத்தையும் கொண்டு ரத்னஹாமுதர் எல்லாத்தையும் கொண்டு டிஸ்கஸ் பண்ணி எல்லாரும் கொண்டு எக்ரி பண்ணின பொறவு அந்த எக்ரிமெண்ட்டுக்கு விரோதமாக பேத்து ஒரு 20th அமெண்ட்மெண்ட் கொண்டாடுறாங்க. 225 சீட்டே தான் அது கூட்டேலாண்டு அதுபோல் அதே ஆண்டு அதிபர் 2 அது 237 மாறுது. நாங்கள் பேசினது 255, நாங்கள் டபுள் பேலட் நாங்கள் கேட்டது டபுள் பேலட், அந்த டபுள் பேலட் தான் நாங்கள் இன்னமும் கேட்குறோம். அப்படி இல்லாட்டி அதுக்கு என்ன செய்யலும் அது ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஜஸ்டிஃபை பண்ணாமல் ஒன்றை மறந்துடுவானம், மைத்ரிபால இந்த நாட்டில் பிரசிடென்ட் ஆகிக்கிறேன், ரணில் விக்ரமசிங்கே பிரைம் மினிஸ்டர் ஆகிக்கிறேன், இது மைனாரிட்டி பார்ட்டிஸும் மைனாரிட்டிஸும் தான் உங்களுடைய பவரு குழந்தைன்றதை மறந்துடுவானம். இதை நீங்கள் மறந்து கொண்டு சிறுபான்மை மக்களுக்கும் சிறு கட்சிகளுக்கும் விரோதமாக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு தேர்தலில் நிச்சயமாக பாதிக்கும் என்றதை நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறோம்.